சும்மா போறவங்களெல்லாம் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்றீங்களா டெஸ்ட் ட்ரைவ் பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இந்த வண்டி யாருக்கு போக போதும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி, ஆனா பவரே இல்லாத மாதிரி இருக்கு. இதனாலதான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு மைலேஜ் 40 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போட்டோ எடுக்கணுமா? பெட்ரோல் இருக்கா ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் என்ன பின்னாடி ஒண்ணுமே தெரியல. பின்னாடி அந்த மாதிரி சேனல் ஃபுல்லாவே வண்டி ஓட்டி டிரைவ் பண்ற அதான் வேலையா? அதான் கண்டென்ட். RX வச்சிருக்கேன், RN5 வச்சிருக்கேன். RN5 வந்துட்டு ரைடு போறது, RX ஸ்டண்ட் எல்லாம் வர சும்மா வீலிங் போடுறது தூக்குவேன். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா F250, பல்சர் F250. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஃப்ரெண்டோட NS200 வந்துட்டு இந்த ஷோரூம்லாம் வந்துட்டு விட வந்திருந்தேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்காக. அது ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி விட்டுருங்கன்னு சொல்லி. சரி, நான் உடம்பு வந்துருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா போகிறவங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வண்டிக்கு பிடிக்காது. சரி, இவங்க கேட்டனால அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சும்மா ரேட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லி ரேட்டு கேட்டேன். 1,66,000 சொன்னாங்க ஆன்ரோட் ப்ரைஸு. இப்போ NS-ம் வந்துட்டு அதே ரேட் தான் வருது. ஸோ என்னடா ரெண்டும் ஒரே ரேட்டு அப்படி? இது 250 cc, அது 200. சரி, என்ன தான் இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்துட்டு மைலேஜ் 40 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 250 cc பிக்கப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. என்ன செலவுக்கு பிக்கப் இல்லை, ஒரு டார்க் கம்மியாக 24 BHP போட்டுருந்துச்சு. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 liters. பவரே இல்லாத மாதிரி இருக்குது, இதனால தான் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். மைலேஜ் வந்துட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ போட்டிருக்க வந்துட்டு 37.5 போட்டிருந்துச்சு. பட்டு இவங்க சொன்ன மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40. பவர் கம்மியாக இருக்கனால மேபி மைலேஜ் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரோ பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோலு பெட்ரோல்லாம் இருக்கும்னே. அதுக்கப்புறம் சும்மா அந்த ஈச்சனாரி பாலத்துக்கு முன்னாடி போய் திரும்பிடலாம். அண்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மீட்டர் கன்சோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியர் இண்டிகேட்டர் இருக்கு. சவுண்டு எனக்கு இந்த வண்டியோட சவுண்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஓட்டும் போது சவுண்டு மட்டும் நல்லா வருது, ஆனால் வண்டி வந்துட்டு போகவே மாட்டேது. ஸ்பீடா மீட்டர் வந்துட்டு கழட்டி விட்டுருக்காங்க. இந்த வண்டி யாருக்கு போக போதும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி? மிரர்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடு மிரர் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, லெஃப்ட் சைடு வைக்கல. இல்லை, இதில் பேசிகிட்டு இருக்கேன்.
அண்டு இதில் வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் இதில் குயிக் ஷிஃப்டர் இல்லை. அண்டு ப்ரோ என்ன ப்ரோ இது சொல்கிறீங்கன்னா, அவங்க வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம், இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபுக்காக வந்திருக்காங்க. பல்சர் வந்துட்டு ஏற்கனவே இது லான்ச் பண்ணிட்டாங்க, திருப்பியும் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற சேல் ஆகலை போல் எதிர்பார்த்த அளவுக்கு, அதனால் வந்துட்டு திருப்பி ரீலான்ச் பண்ணுறேன்னு சொல்லி த்ரில் ஆஃப் பல்சர் த்ரில் ஆஃப் 250 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டூ டுவெண்ட்டியை விட பவர் வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். 200 விட பவர் கம்மியாக தான் இருக்குது அப்போ இங்கே 220. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா F250 N250 வந்துட்டு இதே இன்ஜின் எல்லாமே இதே தான், பட் வந்துட்டு இது வந்துட்டு செமி ஃபேரிங்கில் வரும், அது வந்துட்டு நேக்கரில் வரும், அதனால தான் வந்துட்டு NF. ஒரு அப்புறம் ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு RS 200 மாதிரி தான் இருக்குது. இதை விட எனக்கு என்னமோ நம்ம RX வந்துட்டு பவராக இருக்க மாதிரி தான் தோணுது. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABS, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்துட்டு ஏதோ கிளட்சு ப்ராப்ளம் ஆகி வண்டி போகிற அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியே தான் இருக்கு. சவுண்டு மட்டும் நல்லா வருது, சவுண்டு சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் சவுண்டு மட்டும் தான் பிடிச்சிருக்கு, வேற எதுவும் பிடிக்கல. 1.66 lakhs இது எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா NS எடுத்துகிட்டு போயிடலாம். பட் மைலேஜ் வேணும், ஒரு எனக்கு எனாஃப் பவர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஓகே. ஏன்னா இது மைலேஜ் அதிகமாக தருன்னு சொல்கிறாங்க, இது யாராவது யூஸ் பண்ணுறவங்கிட்ட கேட்டால் தான் வந்துட்டு தெரியும் மைலேஜ் வந்துட்டு எவ்வளோ தருது அப்படிங்கிறது. அண்டு இன்ஜின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் தோணுது, பட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது எல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரஃப்பான ஃபீலாக வர ஆரம்பிக்குது. NS RS வந்துட்டு லாங் ஓட்டினது இல்லை, பட் வந்துட்டு பல்சர் 180 இருக்குல்ல கொஞ்சம் இது, ஆனால் இன்ஜின் ஸ்பெக்கு வந்துட்டு வேறு. கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு ரஃப்பாக போகிற மாதிரி ஆயிரும். கார்னரிங் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டயர் சைஸ் வந்து என்னன்னு தெரியல. இது வந்துட்டு என்னென்னா சும்மா இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் ஓவரால், இது ஃபுல் டீட்டெயில்ஸு இல்லைனாலும் நான் எனக்கு தேவை வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர், அது எனக்கு இந்த அளவுக்கு இதில் இல்லை. இப்போ V3 வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, பட்டு டாப் எண்டெல்லாம் வந்துட்டு நல்லா போகும். அந்த இனிஷியல் இருக்குல்ல அது வந்துட்டு நான் சொல்கிற வந்துட்டு RX வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் RX-ஓட பவர் என்ன, மற்ற வண்டி பவர் என்னன்னு. ஏன்னா நமக்கு அதுலேயே ஓட்டி ஓட்டி வந்து அதே பழகிரும், என்ன தான் நமக்கு இனிஷியல் வந்து மற்ற எந்த வண்டியிலையும் பத்தாத மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா NS பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளே இழுத்துட்டு போகும், அந்த நம்ம டப்புன்னு முறுக்கி பிடிச்சோம்னா அந்த அளவுக்கு. இது 250cc எனக்கு ஏதோ ஒருத்தர் மாதிரி தான் இருக்கு. இப்போ டாமினார் 250 இருக்குல்ல, அதுவே வந்துட்டு நல்லா பவராக இருக்கு. ஓகே, அவ்வளோதான் இந்த வண்டியை பற்றின, அதாவது நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண விளாக் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. மக்களே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ நவீன்ஸ் ரைடு. ஆ தேங்க்ஸ். அண்டு நம்ம சுகன் ப்ரோ தான் வந்துட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கூட வந்தார். அண்டு அந்த வண்டியில் சொல்ல மறந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப். அண்டு பல்சர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு LED ஹெட்லாம்ப் வந்துட்டு
ஃபஸ்ட்டு வர்றது. முன்னாடி வந்துட்டு நானும் அதான் 220 இருக்கேன்னு சொன்னேன், பட் உள்ளே வர லைட்டு வந்துட்டு எல்இடி. இப்போது 220 RS 200 பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்கிறது வந்துட்டு ஹாலஜன் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பல்சர் சீரீஸில் ஃபஸ்ட் எல்இடி. சுகன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சில இடத்துல டெஸ்ட் டிரைவ்னாலே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஆக்வர்டாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பார்ப்பாங்க. நான் இது வரைக்கும் வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணதும் இல்லை, பட் அவங்க வந்துட்டு ஒரு வாங்க ப்ரோ பண்ணிக்கலாம் ப்ரோ காசா பணமா ஒரு நல்லா பேசினாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். நான் சும்மா ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்குறேன், அப்புறம் என்னோடய தாட்ஸ் F250 மேலே என்னோடய தாட்ஸ் அவ்வளோதான். நான் வந்துட்டு ஒரு பவராக இருக்குன்னு தான் நினச்சேன் என்னோடய இதில். எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பவர் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த பவர் இருக்கா, ஓ சூப்பராக போகுது அப்படி தான் நான் இது பார்ப்பேன். அண்டு V3 பார்த்தீங்கன்னா அந்த தேவையான பவர் அதிக, அதை விட அதிகமான மைலேஜ், 150cc தான். பட்டு இப்போ பல்சர் 150 வந்துட்டு R5 அளவுக்கு மைலேஜ் கொடுக்காது, ஆனால் அது நார்மல் பவர் தான், ரைடிங் பொசிஷன் எல்லாமே நார்மல் தான். ஆனாலும் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு கம்மி தானே இது கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ஓகே, பை பை.